ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம 2021 பிளவவ வருஷம் ஆனி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள், 12 ராசியில் பிறந்த அல்லது 12 லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதம் தமிழ் மாதத்திற்கான கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொதுவான நிலைகளை பார்க்கும்போது, ரிஷப ராசியில் ராகு பகவான் இருக்காரு, அவரோட புதன் இருக்காரு. அதுக்கப்புறம் மிதுன ராசியில் சூரியன் சுக்கரன் இருக்காரு. கடக ராசியில் செவ்வாய், அதுக்கப்புறம் சுக்கரன் பேர்ச்சி ஆகிறாரு. விருச்சிக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான், கும்பராசியில் குரு அதிசாரத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகளை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இந்த மாதம் 2 கிரகங்கள் பெயர்ச்சி ஆகிறாங்க. பெயர்ச்சின்னா டிரான்சிட்டில் இடம் மாறுறாங்க. அப்படி பார்க்குற போது 8ஆம் தேதி, தமிழ் மாதத்துக்கு 8ஆம் தேதி கடகத்தில் சுக்கர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. 23ஆம் தேதி மிதுனத்தில் புதன் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த அத்தனை கிரக நிலைகளையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். நான் முதலே சொல்லியிருக்கிறேன், சிறப்பு பலன் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தினுடைய தனிப்பட்ட பலன்கள். இங்கே நாம் பார்க்கறது பொது பலன்கள். இதை உங்கள் ஜாதகத்தோடு நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எதிர்கால பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். கும்பராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆனி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசியிலே குரு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்கார். ஆனால் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் எங்கே இருக்கார்னா 12ஆம் இடத்தில் இருக்கார். ஒரு பக்கம் தைரியம், இன்னொரு பக்கம் தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலை, ரெண்டுமே உங்களுக்கு இந்த மாதம் இருக்குது. ஸோ அதனால் இதையெல்லாம் விட்டுட்டு உங்களுடைய 6ஆம் இட வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாயும் சுக்கரனும் சஞ்சரிக்கிறதுனால தைரியமாக செய்யுங்க, செயல்படுங்க. இந்த மாதம் வெற்றி உங்களுக்கு தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. உங்கள் ராசிநாதன் மட்டும்தான் 12ஆம் இடத்தில் இருக்கார். நீங்கள் மூவ் ஆகணும் அல்லது வெளியே போயிட்டு வரணும், இது இந்த மாதம் இருக்கக்கூடிய பொதுவான பலன். உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கார். ஃபைனான்சியில் பெரிய பிரச்சனை ஒன்றும் இந்த மாதம் உங்களுக்கு இல்லை. வருமானங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கு தகுந்த செலவினங்களும் சனி 12ல் இருக்கனால உண்டு. எதிர்பாராத விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் அல்லது இதிலேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. ஆனாலும் உங்களுக்கு பெரிய பொருளாதார சிக்கலோ பொருளாதார பிரச்சனைகளோ இந்த மாதிரி வராது. உங்களுடைய 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல, நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சி பண்ணக்கூடிய காரியங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் ஏதோ செய்திகையோ தகவல்களையோ எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் காம்படிஷன் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க, அது ரிசல்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. குறிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் நன்மை, அவங்களுக்கு ஏதாவது வேலை வருமானம் சம்பாத்தியம் இது அத்தனையுமே இந்த மாதம் கும்ப ராசியில் அல்லது கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் ரொம்ப நாளாக விற்காமல் இருக்கீங்க, ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி அதுக்கு நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும், அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இந்த மாதம் இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய முயற்சிகள் நல்ல விதமாக அமையும், அதற்கு இடையூறல் கிடைக்கும். அது மட்டுமல்ல, எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுதோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருத்தர் அனுப்புவார். அது எந்த மாதம் உங்களுக்கு நடக்கும், எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும். உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். ஸோ அப்படி இருந்தாலே உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். குறிப்பாக 4ஆம் இடம் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. அதே சமயத்தில் சுக்கரன் உங்களுக்கு 6ல் அம்மாவால் நன்மை உதவி ஒரு சிலருக்கு கிடைக்கும். நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக விவசாயத்தால் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் முன்னேற்றம் இந்த மாதம் இருக்குது. அதோடு நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற வருமானங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்திலே சூரிய பகவான் இருக்கார். 7 கோடி சூரியன் 5ல் இருக்கார். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும்
சந்தோஷகரமாகவும் ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆக லவ் சக்ஸஸ் ஆகி அந்த மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு சந்தர்ப்பம், அந்த கிட்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த மாதம் இருக்கு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக லாங் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் அது சக்சஸ் ஆகும். அதோட நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் கமிஷன் புரோக்கரேஜ் அல்லது இது மாதிரி துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு வருமான சம்பாத்தியம் இருக்குது. குறிப்பாக ஸ்பெக்குலேஷனில் ரேஸ் லாட்டரியில் ஓரளவுக்கு முன்னேற்றம் வருமானம் இருக்குது. உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன் இருக்கார். ஸோ கரியர் நல்லா இருக்குது, வேலை வருமானம் சம்பாத்தியம், இதன் மூலமாக ப்ரொமோஷன், ஒரு சிலருக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக ஐடியலாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை, அதில் ஒரு நல்ல ஒரு வருமான சம்பாத்தியம் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு இருக்கிறனால உங்களோட பார்க்குற வேலையில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் கிடைச்ச வேலையை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த காலத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், அது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வழக்குகள் ஏதாவது இருந்தால் அந்த லிட்டிகேஷனில் நீங்கள் ஜெயிப்பீங்க. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணத்திற்காக நீங்கள் லோன் அப்ளை பண்ணீங்கன்னோ அது ஃபுல்ஃபில் ஆகும். உங்களுடைய எட்டாம் அதிபதி புதன் நாளில் இருக்கார். அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம். நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணிகிட்ருக்கீங்க, சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருக்குது இந்த மாதம், கொஞ்சம் கவனமாக இருங்க. பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் முடியவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுமே பணம், உங்கள் பணம் ஹேங்கிங்காக மணி, அது மாதிரி துறைகளில் இருந்தீங்கன்னா மொத்தமாக முடங்கி கொள்ளும். அதனால் அது விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கு கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலகட்டங்கள் இது இந்த மாதம் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் பன்னெண்டாம் இடத்துல எவ்வளவு சம்பாதிச்சாலும் எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது தேவையற்ற விரயம் நஷ்டம் முதலே சொன்ன மாதிரி வைத்திய செலவுகளை இருந்துகிட்டே இருக்கு. நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது சிறு தொழில் அல்லது சுயதொழில் அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது பிளாட்ஃபார பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க உங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்க டிஜிட்டல்ல இருக்கிறீங்க அல்லது ஐடி துறையில் இருக்கிறீங்க அல்லது கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க அல்லது பிரஸ்ல இருக்கீங்க அல்லது மீடியாவில் இருக்கிறீங்க, இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வருமானம் சம்பாத்தியம், ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன், இது எல்லாமே இருக்கு. அது மட்டுமல்ல, நீங்கள் ஏஜென்சி வச்சுருக்கீங்க அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க அல்லது டிஜிட்டல் துறையில் இருக்கிறீங்க அல்லது டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டுருக்கீங்கன்னா இந்த மாதம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், வருமானங்கள் வரும், சம்பாத்தியங்கள் இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பாக காம்படிஷன் எக்ஸாம் எழுதினா சக்ஸஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். இது அத்தனையுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம், அதே சமயத்தில் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம், இது அத்தனையுமே இருக்கு. உங்களுடைய ஆறாம் இடத்துல செவ்வாய் சுக்கரன், அப்படி இருந்தால் விஷலில் ப்ராப்ளம்லாம் பாருங்க. குறிப்பாக ஹார்ட்ல ப்ராப்ளம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுலேயும் விஷலில் ப்ராப்ளம் இல்லாமல் பாருங்க. யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துங்க. இதில் சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பாருங்கள், இது ரொம்ப முக்கியம். ஆறாம் இடம் நோய், இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும், கவனமாக இருங்க. உங்களுடைய எட்டாம் அதிபதி சூரியன் அஞ்சாம் இடத்தில் இருக்கார். நோய் ஏற்பட்டாலும் உடனே ரெக்கவரி ஆயிரும், பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. இந்த மாதம் உங்களுக்கு அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்க, அதே சமயத்தில் முருகனுடைய வழிபாடும் நிறைய பண்ணிட்டு வாங்க. சித்தர்கள் சிவா ஜமாதி இருந்தால் போயிட்டு வாங்க, அந்த சமாதியால் உங்களுக்கு நற்பலன் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.